Hey friends, என் பேர் விஜய் சிம்சன். இன்றைக்கி இந்த வீடியோவிலலாம் டிரைவரோட கார் ரிமோட் கீயோட பேட்டரி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெனோ டிரைவரோட டாப் அண்ட் வேரியண்ட்டில் இந்த ஸ்மார்ட் கீ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு, நான் இப்போ பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நான் அவ்வளோவா கார் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு அப்படி வரலாம். மேபி நீங்கள் யாராச்சும் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, மேபி கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மேனுவல் கீ இருக்கும். அந்த மேனுவல் கீ வச்சுட்டு இந்த மேனுவல் கீயை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் கவர் கீழே தான் நம்ம பேட்டரி இருக்குது. அது ஸ்லோலி கொஞ்சம் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ அந்த அதை புல் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே நம்மளோட பேட்டரி இருக்கும். நான் ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி வந்துட்டு நான் சர்வீஸ் சென்டரில் தான் வாங்கினேன். நான் என்னோடய செகண்ட் சர்வீஸ் போகிறப்ப நான் அந்த பேட்டரியை வாங்கினேன். ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நான் பேட்டரி லோ ஆகாமல் இருந்துச்சு, அப்போவுமே வாங்கிட்டேன். ஸோ இதாதோட மாடலு. ஸோ ஆனால் சர்வீஸ் கொடுத்த வண்டி ரிட்டர்ன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே லோ பேட்டரி காமிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அது எது, நான் வாங்கினது கரெக்ட் டைம் இல்லை, அதை வாங்கினதுனால எப்படி ஆச்சுன்னு தெரில. ஸோ இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ ஒரு ஸ்பேர் கீ எப்போவுமே உங்ககிட்ட வச்சுக்கிடுறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ ஷோரூம் போகிறேன்னு, சர்வீஸ் சென்டர் போகிறேன், நான் ஒரு பேட்டரி வாங்கி என் காரில் வச்சுக்கிட போகிறேன். ஸோ அதனால் அது ஒரு யூஸ்ஃபுல் திங் தான், எமர்ஜென்சிக்கு எப்போ வேணால் யூஸ் ஆகலாம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஷோரூமில் வாங்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வெளியில் போய் மார்க்கெட்டில் கூட வாங்கலாம். அந்த மாடல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதே இந்த பிளாக் கலரில் கிளிப் மாதிரி ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது, அதே நீங்கள் லைட்டாக புல் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரி வந்துட்டு பாப் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிஸ்ட் வாஷ்லன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி செல் நீங்கள் மாற்றுவீங்க யூஸ்வலி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அது லைட்டாக அப்படி புல் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தோணலாம், பிகாஸ் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ புதுசு, புது ரிமோட்க்கு புது கார் இன்னும் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவோம், அதனால அப்படி தோணும். பட் இது ஒரு வெரி ஈஸி மெத்தட் தான், யார் வேணால் பண்ணிடலாம். ஸோ டென்ஷன் எடுத்துக்கிடாதீங்க. ஸோ எப்படி அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதும் அவ்வளோவா ஈஸி தான். ஸோ எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக அதுவே போய் உட்காந்துக்கிடும். ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது அதோடய ப்ளேஸில் போய் உட்காந்துடும். அதே மாதிரி திரும்ப இந்த பேக் கவர் போட்டுருங்க. இந்த பேக் கவர் போடும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஊப்ஸ், நான் இதை மறந்துட்டேன், இப்போ நான் திரும்ப எடுத்தாகணும். ஸோ எடுத்துகிட்டு திரும்ப அந்த பேக் கவர், இது ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மறக்கும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாமே அதோட ப்ளேஸில் கரெக்டாக மாட்டிடுங்க. அதான் நான் பேக் கவர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேக் கவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க, ஏன்னா அதோட லாக் நீங்கள் ராங்காக போட்டிங்கன்னா அந்த லாக் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எது மேலே எது கீழேன்னு பார்த்து கரெக்டாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரெஸ் மேலே பண்ணால் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி கீழே பண்ணிங்கன்னா திரும்ப லாக் ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு எப்படின்ட்டு. ஸோ ராங்காக பண்ணிடாதீங்க, தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.